Vishwa Hindu Parishat, Munnal Thunai Thalaivar, RBBS Manikanukku, Nibandhanai Jaamin, Vazhangapattirukkirathu. Ambedkar, Thiruvalluvarai, Abaduraga Pesiyadaga, Kaidu Seyyappatta Vazhakkil, Chennai Mudhanmai Amarvu Neethimantram, Indha Uttaravinai Pirappithirukkirathu. Jaamin Kori Manu, Yerkanave, Thallupadiyaana Nilaiyil, Meendum Jaamin Kori, Manu Thaakkal Seithirundhar Manigan. தனது பேச்சுக்கு மன்னிப்பு கோரி ஆர்பிபிஎஸ் மணிகன் தரப்பில் பிரமாண பத்திரமானது தாக்கல் செய்யப்பட்டது. அவரது உடல்நிலை மற்றும் வயதை கருத்தில் கொண்டு ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. மறு உத்தரவு வரும் வரை விசாரணை அதிகாரி முன்பு தினமும் காலை ஆஜராக வேண்டும் என நீதிபதி அல்லி நிபந்தனைகள் தெரிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து விஸ்வ ஹிந்து பரிஷத் முன்னாள் துணைத் தலைவர் ஆர்பிபிஎஸ் மணிகனுக்கு நிபந்தனை ஜாமீனானது வழங்கப்பட்டிருக்கிறது. அம்பேத்கர் திருவள்ளுவரை அவதூறாக பேசியதாக கைது செய்யப்பட்ட வழக்கில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லுங்க? வணக்கம். திருவள்ளுவர் மற்றும் திருவள்ளுவர் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் பாஜகவின் முன்னாள் நிர்வாகி மணியனுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. திருவள்ளுவர் அம்பேத்கர் குறித்து அவதூறாக கருத்துக்கள் தெரிவித்ததாக கூறி விஸ்வ ஹிந்து பரிஷத்தின் முன்னாள் துணைத் தலைவரும் ஆர்பிஎஸ்பி மணியனுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னை தியாகராய நகரில் கடந்த மாதம் 11ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், திருவள்ளுவர் மற்றும் அம்பேத்கர் குறித்தும் பட்டியல் இனத்தவர்கள் குறித்தும் இழிவாக பேசியதாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மத்திய சென்னை மாவட்டத்தினுடைய முன்னாள் தலைவர் செல்வம் என்பவர் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் அவருக்கு எதிராக வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் அவர் ஜாமீன் வழங்க வேண்டும் என கூறி ஏற்கனவே முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் இரண்டாவது முறையாக அவர் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அல்லி அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் மறு உத்தரவு பிறப்பிக்கப்படும் வரை விசாரணை அதிகாரி முன்பு தினமும் காலை ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என நீதிபதி நிபந்தனை வைத்து உத்தரவிட்டிருக்கின்றார். தகவல்களுக்கு நன்றி ஆனந்த்.